في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا هو الذي أنزل السكينة في قلوب المؤمنين ليزدادوا إيمانا مع إيمانهم ولله جنود السماوات والأرض وكان الله عليما حكيما ليدخل المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ويكفر عنهم سيئاتهم وكان ذلك عند الله فوزا عظيما சூரா ஃபத்ஹுடைய முதலாவது வசனத்திலிருந்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا هو الذي أنزل السكينة في قلوب المؤمنين ليزدادوا إيمانا مع إيمانهم ولله جنود السماوات والأرض وكان الله عليما حكيما ليدخل المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ويكفر عنهم سيئاتهم
وَكَانَ ذَلِكَ عِنْدَ اللَّهِ فَوْزًا عَظِيمًا وَكَانَ ذَلِكَ عِنْدَ اللَّهِ فَوْزًا عَظِيمًا سَنْرَ وَارَمْ سُورَةُ الْحُجْرَاتَي نَا مُدِتْتِ وِتْتِ இப்பொழுது சூரத்துல் ஃபத்ஹுக்குள் நாம் வந்திருக்கின்றோம். சூரா ஹுஜராத்திலே பல முக்கியமான விடயங்களை படித்தோம். பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாமத்து வரை வரக்கூடியவர்களுக்கு படிக்கலாம். இது உலக முடிவு வரை தேவையான ஒன்று என்பதால் இது முடிந்துவிடக்கூடிய ஒன்றல்ல. இந்த குர்ஆனுடைய விளக்கம் இன்று உணராவிட்டால் நாளை உணர்வீர்கள், நாளை உணராவிட்டால் சக்கராத்தில் உணர்வீர்கள். இதை படித்ததுடைய லாபத்தையும் படிக்காததுடைய நஷ்டத்தையும் ஒவ்வொரு மனிதனும் கபிரிலே உணர்வான், மஹ்ஷரிலே உணர்வான், கியாமத்திலே உணர்வான். இவைகளை படித்திருந்தால் நன்றாக இருக்குமே என்றெல்லாம் உணரக்கூடிய ஒரு உண்மையான விடயம்தான் இந்த குர்ஆன். எனவேதான் முழு உலக மக்களும் இதை படிக்க வேண்டும், இதன்பால் தங்களுடைய திசைகளை திருப்ப வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை திக்ருல் லில் ஆலமீன் அகிலத்தார்களுக்கு உபதேசமாக அல்லாஹ் ஆக்கினான். அந்த அடிப்படையில் தான் இந்த சூரா ஹுஜராத்துடைய முக்கிய விடயங்கள் எல்லாம் கற்றுவிட்டு சூரா ஃபத்ஹுக்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த சூரா ஃபத்ஹ் என்று இந்த சூராவுக்கு வெற்றியுடைய சூரா என்று ஏன் பேர் வைக்கப்பட்டது? இந்த ஃபத்ஹ் என்ற இந்த சூராவிலே மூன்று தடவை அல்லாஹ் ஃபத்ஹ் என்ற சொல்லை திரும்ப திரும்ப அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். ஃபத்ஹம் முபீனா, ஃபத்ஹன் கரீபா, ஃபத்ஹன் கரீபா, ஃபத்ஹன் முபீனா, ஃபத்ஹன் கரீபா, ஃபத்ஹன் கரீபா, தெளிவான வெற்றி, மிக நெருக்கமான வெற்றி என்று அல்லாஹ் முதலாவது வசனத்திலே இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா முதல் ஆயத்திலே, 18வது ஆயத்திலே வஅஸாபஹும் ஃபத்ஹம் கரீபா, 27வது ஆயத்திலே ஃபஜஅல மின் தூனி தாலிக ஃபத்ஹம் கரீபா. இந்த சூராவில் மூன்று தடவை ஃபத்ஹ் 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 என்ற சொல்லை கொண்டு வந்ததனால்தான் இந்த சூராவுக்கு சூரத்துல் ஃபத்ஹ் வெற்றியுடைய சூரா என்ற பெயராக மாறியது. இந்த சூரா மதீனாவில் இறக்கப்பட்ட சூரா. குர்ஆனிலே மதீனாவில் இறக்கப்பட்ட 28 சூராக்கள் இருக்கிறது. அந்த 28 சூராக்களில் இது 12வது சூரா. இதேபோன்று மசானி குர்ஆனிலே மசானி என்று அழைக்கப்படக்கூடிய 30 சூராக்கள் இருக்கிறது. அந்த 30 சூராக்களில் இது 29வது சூரா. அப்போ முன்னால் ஓதின சூரா ஹுஜராத் 30வது சூரா. 30 சூராக்களுக்குத்தான் குர்ஆனிலே மசானி என்ற பெயர். இதேபோன்று குர்ஆனில் 21 சூராக்கள் இருக்கிறது. அதனுடைய ஆரம்ப வசனம் ஒரு செய்தியை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியது. குர்ஆனில் ஒவ்வொரு வகையாக அல்லாஹ் குர்ஆனுடைய சூராவை தொடங்கி இருக்கிறார். கேள்வி அடையாளம், ஹல்லதாக ஹதீதுல் காஷியா, கேள்வி அடையாளம், அராயிதல்லதி யுகத்திபு பித்தீன், சத்தியம், வல் ஆசுர். இதேபோல் ஒரு செய்தியை கொண்டு ஆரம்பித்த சூராக்கள் 21 சூராக்கள். அதில் இது 9வது சூரா தான் இந்த சூரத்துல் ஃபத்ஹ். இதில் 29 ஆயத்துகள் இந்த சூராவில் இருக்கிறது. 29 ஆயத்துகள், 560 சொற்கள் இருக்கிறது இந்த சூராவிலே. 560 சொற்கள் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, 2479 எழுத்துக்கள் இருக்கிறது. ஏன் இதை ஓதினால் 1:10 கூட்டி பாருங்கள். இவ்வளோ நேரம் ஓதினீர்கள், இந்த இடத்துல திரும்ப திரும்ப கேட்க போகிறீர்கள், எவ்வளோ நன்மை என்பதை உணர்வதற்குத்தான் இதெல்லாம். 2479 எழுத்துக்கள் இந்த சூராவில் இருக்கிறது. இது அவ்வளோ ஓதினால் 10 பெருக்கி பாருங்கள், நன்மை எவ்வளோ கிடைக்கும்.
இந்த சூரத்துல் ஃபத்ஹிலே 39 தடவை அல்லாஹ் என்ற சொல்லை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். சூராவில் இருக்கக்கூடிய ஆயத்தே 29 தான், அதை விட 10 அதிகமாக 39 தடவை அல்லாஹ் என்ற நாமத்தை அல்லாஹ் இந்த சூராவிலே கொண்டு வந்திருக்கின்றார். ஏனென்றால் அல்லாஹ் என்ற நாமத்தை விட உயர்ந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா கிடையாது. அல்லாஹ் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அது உள்ளத்திலே மூமின்களுடைய ஈமான் கூடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் என்ற சொல் 39 தடவை இந்த சூராவிலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். இது குர்ஆனில் 48வது சூரா இது. ஆனால் இறக்கப்பட்டது 111வது சூராவாக இறக்கப்பட்டது. அப்போ மதீனாவில் 111, 112, 113, 114 கடைசியாக இறக்கப்பட்ட சூராக்கள் இந்த ஃபத்ஹ் இருக்குது. 111வதாக இறக்கப்பட்ட சூரா தான் இந்த சூரா. இந்த சூராவுடைய 29 ஆயத்துகளும் ஒரே எழுத்தில் தான் முடியும். அது இந்த சூராவுடைய விசேட அம்சம். இப்போ சில சூராக்கள் நூனில் முடியும், மீமில் முடியும். ஆனால் இந்த சூராவுடைய 29 ஆயத்துகளையும் பாருங்கள், எல்லா ஆயத்துகளும் முடிவடையும் ஒரெழுத்தில் தான், அலிஃபில் தான் முடிவடையும். உதாரணமாக இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, அலிஃபில் முடியும். அடுத்த ஆயத்தை பாருங்க, லியஃஃபிர லக அல்லாஹு மா தக்கதம மின் ஸம்பிக வமா தஅஹ்ஹர் வயுதிம் நிஅமதஹு அலைக வயஹ்தியக ஸிராத்தம் முஸ்தகீமா, அலிஃபில் முடியும். وينصرك الله نصرا عزيزا, அலிஃப் லா முடியும். 29 ஆயத்தும் அலிஃப் ல தான் முடிவடையும். இது இந்த சூராவுடைய விசேட அம்சங்கள்ல ஒன்று. அடுத்து இந்த சூராவுடைய சிறப்புக்குள் வருவோம். இந்த சூராவுக்கு உலமாக்கள் 6 சிறப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. குர்ஆன்ல எல்லா சூராக்களுக்கும் சிறப்பு இல்லை. சில சூராக்களுக்குத்தான் சிறப்பு இருக்குது, சில சூராக்களுடைய சிறப்புகள் பலகீனமானது. ஆனால் இந்த சூராவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, லகத் உன்ஸிலத் அலைய லைலத சூரத்துன், சொன்னார்கள் நபி அவர்கள், இன்று இரவு எனக்கு ஒரு சூரா இறக்கப்பட்டது. அப்போ விளங்குது என்ன, இந்த சூரா இரவையில் இறங்கின சூரா. எந்த அளவு நுட்பம் இருக்கிறது குர்ஆனிலே! பகல் இறங்கின சூரா வேற, இரவில் இறங்கின சூரா வேற, குளிர்காலம் இறங்கின சூரா வேற, சூடுகாலம் இறங்கின சூரா வேற, மக்காவில் இறங்கின சூரா வேற, மதீனாவில் இறங்கின சூரா வேற, ஹஜ்ஜுடைய காலத்தில் இறங்கின சூரா வேற. இந்த சூரா இரவில் இறக்கப்பட்ட சூரா. அதனால நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இன்றிரவு ஒரு சூரா இறங்கியது, லஹிய அஹப்பு இலைய மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ், சூரியன் உதித்த நாட்களிலே எனக்கு மிக விருப்பமான சூரா இந்த சூரா தான். சூரியன் உதித்த நாளிலே எனக்கு மிக விருப்பமான சூரா இந்த சூரா தான் என்று சொல்லி நபி அவர்கள், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, இந்த சூரா ஓதி காட்டினான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பம் என்ன, எங்களுக்கும் இது என்ன, இந்த சூரா விருப்பமான சூராவாக இருக்க வேண்டும். நபி புகாரியில் 4177வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா புகாரியுடைய விளக்கத்தை எழுதிய இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா ஃபதுஹுல் பாரியிலே விளங்கப்படுத்தும் பொழுது, இந்த சூராவிலே நன்மாராய மன்னிப்பு வெற்றி இந்த மூன்று விடயத்தையும் உள்ளடக்கிய சூரா. அப்போ முஸ்லீம்கள் அந்த நேரம் எங்களுக்கு வெற்றி கிடைக்காதா, எங்களுக்கு உதவி கிடைக்காதா என்று காத்து கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் இறக்கினான். அப்போ முஸ்லீம்களுக்குத்தான் வெற்றி எல்லா காலமும் இருக்கிறது என்பதை இந்த சூராவை ஓதி நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது சிறப்பு, அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர் லக அல்லாஹு மா தக்கதம மின் தம்பிக் என்ற இந்த சூராவை ஃபௌசன் அதீமா வரைக்கும் ஓதிட்டு சொல்றாங்க. இது நபி அவர்கள் ஹுதைபியாவுடைய உடம்படிக்கையிலிருந்து திரும்பி வரும் பொழுதுதான் இந்த சூரா இறங்கியது. அப்பொழுது சஹாபாக்களுக்கு பெரிய கவலை. ஏன், ஹுதைபியா என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் உங்களுக்கு தெளிவாக தெளிவுபடுத்துவோம். ஹுதைபியாவுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவிலே
நபியுடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஏற்பட்ட மிக முக்கியமான நிகழ்வு தான் ஹுதைபியா உடன்படிக்கை. ஏனென்றால் இன்று அதை தொடங்கினால் இந்த சூராவை பற்றி பேச முடியாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை என்றால் என்ன, ஒவ்வொரு பள்ளிவாசல் தலைவர்களும் முஸ்லீம் தலைவர்களும் கட்டாயம் விளங்க வேண்டிய சீராத், நபியுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சீரா, ஹிஜ்ரி 6 துல்காதா துல்ஹிஜ்ஜா மாதம் நடந்த நிகழ்வுதான், அந்த 2 நடந்த நிகழ்வுதான் அந்த ஹுதைபியா. அந்த ஹுதைபியா என்பது முஸ்லீம்களுக்கு பெரும் கவலையான நிகழ்வு. அந்த கவலையோடு திரும்பும் பொழுதுதான் அல்லாஹ் இந்த வெற்றியுடைய சூறாவை இறக்கினார். அவ கவலையில திரும்பிய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கினான். சொன்னார்கள் நபி அவர்கள், லகத் உன்சிலத் அலைய ஆயத்துன், எனக்கு ஒரு ஆயத் இந்த சூறா இறங்கியிருக்கிறது. ஹிய அஹப்பு இலைய மின துன்யா ஜமீஅன், உலகத்தில் இருக்கும் முழு துனியாவை விட எனக்கு விருப்பமான சூறா. அவ்வளோ கவலைக்கு அல்லாஹ் ஒரு ஆறுதலாக இறக்கிய சூறா தான் இந்த சூறா. முஸ்லீம் 1786 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2 சிறப்பு. 3 சிறப்பு, அப்துல்லாஹ் பின் முகஃபல் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரி 8 இந்த சூறா இறங்குது, ஹிஜ்ரி 6, ஹிஜ்ரி 8 தான் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு மக்காவை வெற்றியாக்கி கொடுத்தார். இந்த மக்காவுடைய வெற்றியின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்திலே உட்கார்ந்து இந்த சூரத்துல் ஃபத்ஹை திருப்பி திருப்பி ஓதிக்கொண்டே இருந்தார்கள். இதனால தான் சில உலமாக்கள் சொல்லுவார்கள், வெற்றிக்குரிய நேரத்திலே சூரத்துல் ஃபத்ஹு ஓத வேண்டும். ஏன், இறங்கியது ஹிஜ்ரி 6 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றியின் பொழுது ஒட்டகத்தில் உட்கார்ந்து இந்த சூறாவை திருப்பி திருப்பி ஓதிக்கொண்டே இருந்தார்கள். இமாம் புகாரி 4281 ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். 4 சிறப்பு, அபு பர்சத்துல் அஸ்லமி ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகையில் இந்த சூறாவை ஓதுவார்கள். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, சுபஹ் தொழுகையில் நபி அவர்கள் இந்த சூறாவை ஓதுவார்கள். இது 4 சிறப்பு. 5 சிறப்பு, வாசிலத் இப்னு அஸ்கா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, உதீது மகானத் தௌராத்தி அஸ்ஸபா, நபி அவர்கள் சொன்னார்கள், தௌராத்துக்கு பதிலாக 7 சூறாக்கள் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். தௌராத்துக்கு பதிலாக பக்கரா, ஆல் இம்ரான், நிசா, மாயிதா, பெரிய 7 சூறாக்கள். 2, ஒமக்கான ஜபூர் அல் மயீன், ஜபூருக்கு பதிலாக அடுத்து வரக்கூடிய 100 ஆயத்துகளுடைய சூறாக்களை கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ஒமக்கான அல் இஞ்சீல் அல் மசானி, இஞ்சீலுக்கு பதிலாக இந்த 30 சூறாக்களும் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இந்த 30 சூறாக்கள் உள்ளதுதான் இஞ்சில் இருக்கு. 4 சொன்னார்கள், வஃபுத்தில்து பில் முஃபஸ்ஸல், முஃபஸ்ஸல் இருக்குதே, திவால் முஃபஸ்ஸல், ஔசாதுல் முஃபஸ்ஸல், கிசாருல் முஃபஸ்ஸல், அதாவது சூரா காஃபில் இருந்து தொடங்கி சூரத்து நாஸ் வரை உள்ள இவ்வளோ சூறாக்களும் எனக்கு சிறப்பாக தரப்பட்டவைகள் அப்படின்றார். இது 5 சிறப்பு. 6 சிறப்பு, நாஃபிய ஹசரத் அப்துல்லா பின் உமர் ரதியல்லான் மூலமாக அறிவிக்கிறார்கள், ஹசரத் அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹுவான் இஷாவுடைய தொழுகையில் இந்த சூரத்துல் ஃபத்ஹையும் சூரா முஹம்மத், நாங்கள் படிக்கவில்லை, இதற்கு பிறகு வரக்கூடிய சூரா முஹம்மத், சூரா ஃபத்ஹ், இந்த 2 சூறாவையும் இஷா தொழுகையில் அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹுவான் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற இந்த 6 சிறப்புகளும் இந்த சூறாவுக்கு இருக்குது. அடுத்ததாக இந்த சூரா இறங்கப்பட்ட இடம் எது, ஹிஜ்ரி 6 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்காதா மாதம் அல்லது துல்ஹிஜ்ஜா மாதம் ஹுதைபியா என்ற இடத்திலிருந்து திரும்பி செல்லும் பொழுது லஜினான் என்ற இடத்திலே தான் இந்த சூரா இறங்கியது. லஜினான் என்ற இடத்துல எவ்வளோ உலமாக்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார். லஜினான் என்ற இடம் எல்லோருக்கும் தெரியும், இப்பொழுதும் அந்த இடம் தெரியும். எந்த அளவுக்கு என்றால்,
உக்பத்துபுனு அபி முயீத்துடைய கபர் எந்த இடத்துல இருக்குது அதையும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். உக்பத்துபுனு முயீத் முஸ்லீம் அல்ல, காஃபிர். இவன் மரணித்த இடத்தை கூட இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் உலமாக்கள் அந்த அளவுக்கு நுட்பமாக எழுதி வைத்தார்கள். யாருடைய வரலாற்றிலும் இவ்வாறு வரலாறுகள் கிடையாது. முஸ்லீம்களிடம் மாத்திரம்தான் இந்தளவு நுணுக்கமான வரலாறுகள் இருக்கிறது. அப்போ இந்த மக்காவுடைய வெற்றிக்குரிய இந்த அதாவது ஹுதைபியாவிலிருந்து திரும்பி வரும் பொழுது லஜ்னான் என்ற இடத்திலே அந்த இரவு நேரம் அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இந்த சூரத்துல் ஃபத்ஹை அல்லாஹ் இறக்குகின்றார். அடுத்த விசேட அம்சம், இந்த சூராவில் உள்ள விசேட சில அம்சங்கள் இருக்கிறது, அதில் ஒன்றுதான் அதாவது எங்களுக்கு தெரியும் அரபு எழுத்துக்கள் 29 எழுத்துக்கள் இருக்கிறது. அரபியிலே அலிஃப் பா தா தா ஜீம் ஹா ஹா, இந்த 29 எழுத்துகளும் ஒரு ஆயத்தில் எங்கேயாவது வருகிறதா என்று கேட்டால் குர்ஆனில் ரெண்டே ரெண்டு ஆயத்தில் தான் வருகிறது. அப்படி என்றால் தர்த்தீப் இல்லாமல் எப்படியோ 29 எழுத்தும் ஒரு ஆயத்தில் வர வேண்டும். உலமாக்கள் எவ்வாறு தேடியிருப்பார்கள், குர்ஆனில் ரெண்டே ரெண்டு ஆயத்தில் தான் முழு எழுத்தும் சேர்ந்து வருகிறது. முதலாவது சூரா ஆல இம்ரான் 154 ஆயத். சூரா ஆல இம்ரான் 154 ஆயத்தில் குர்ஆனுடைய அதாவது அரபுடைய முழு எழுத்தும் வருகிறது. அதாவது ثم انزل عليكم من بعد الغم امنه نعاسا يغشى طائفه منكم என்ற நீண்ட ஆயத்திலே 29 எழுத்தும் வருகிறது. இது முதல் ஆயத். இரண்டாவது ஆயத் இந்த சூரா ஃபத்ஹுடைய கடைசி ஆயத், 29 ஆயத். சூரா ஃபத்ஹுடைய கடைசி ஆயத் 29 ஆயத். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் وَالَّذِينَ مَعَهُ أَشِدَّاءُ عَلَى الْكُفَّارِ رُحَمَاءُ بَيْنَهُمْ تَرَاهُمْ رُكَّعًا سُجَّدًا يَبْتَغُونَ فَضْلًا مِنَ اللَّهِ وَرِضْوَانًا سِيمَاهُمْ فِي وُجُوهِهِمْ مِنْ أَثَرِ السُّجُودِ ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ وَمَثَلُهُمْ فِي الْإِنْجِيلِ كزرع أخرج شطاه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما. إذا ور آية كل அரபுடைய 29 எழுத்துக்களும் இருக்கு. அப்போ குர்ஆனுடைய விசேட அம்சங்கள் ஒன்றுதான் இரண்டே ரெண்டு ஆயத்துகளில் தான் குர்ஆனுடைய 29 எழுத்தும் வரக்கூடிய ஆயத் இந்த ஆயத்து தான். அடுத்த இந்த சூராவுடைய விசேட அம்சம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் 29 ஆயத் இப்பொழுது ஓதினே ஆயத், இதில் சஹாபாக்களுடைய சிறப்புகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். சஹாபாக்களை யாரெல்லாம் காஃபிர் என்று மறுப்பார்களோ இவர்களுக்கு எச்சரிக்கையாக சஹாபாக்களுடைய சிறப்புகளை அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்துகின்றார். அடுத்த விசேட அம்சமாக இந்த சூராவில் தான் அல்லாஹ் சக்கீனத் என்றால் என்ன, சக்கீனத் என்றால் பயான் பண்ணும் பொழுது தூங்குவதற்கு பேரா சக்கீனத், குர்ஆன் ஓதும் பொழுது அப்படியே கீழே தலையை போடுறதுக்கு பேரா சக்கீனத், சக்கீனத் என்றால் என்ன என்பதை அல்லாஹ் இந்த சூராவில் 3 தடவை மீட்டி மீட்டி கொண்டு வருகிறார். அந்த ஆயத்தின் பொழுது இன்ஷா அல்லாஹ் அதை நாம் தெளிவாக பார்ப்போம். சக்கீனத் என்றால் என்ன என்ற விடயங்களை அல்லாஹ் இந்த சூராவில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். சரி, அடுத்த விடயம் இந்த சூராவுடைய உள்ளடக்கம். இந்த சூராவுக்குள் அல்லாஹ் 9 விடயங்களை பேசியிருக்கிறார். 9 விடயங்களை அல்லாஹ் பேசியிருக்கிறார். அவசரப்பட்டு படிக்க முடியாது, இது அமைதியாக ஆறுதை வாழ்க்கைக்கு தேவை. இது யாரும் கோர்ஸ் முடிச்சுட்டு போகிறதில் ஓடுறல்ல, எங்கே ஓடுறதுக்கு அல்ல, மதரசாவுக்கு போனதான் ராவைக்கு வீட்டுக்கு வரணும் அப்படியெல்லாம் இதில் இல்லை.
அதனால் 9 தலைப்பையும் அழகான முறையில் படிப்போமாக இருந்தால் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக விளங்க ஆரம்பிக்கும். முதலாவது, முதல் ஆயத்திலிருந்து 3வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் சிறப்புகள் என்ன, ஒப்பந்தம் ஏன் செய்யும்? இன்றைய காலத்தில் ஒப்பந்தங்கள் நடக்கலாம், ஒப்பந்தம் முஸ்லீம் காஃபிர் ஒப்பந்தத்துடைய முக்கியத்துவம் என்ன? இது 1வது ஆயத்திலிருந்து 3வது ஆயத்து வரைக்கும். 2வது தலைப்பாக 4வது ஆயத்திலிருந்து 7வது ஆயத்து வரைக்கும் ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்தால் மூமீன்களுக்கு வந்த லாபம் என்ன, முனாஃபிக்குகளுக்கும் காஃபிர்களும் அடைந்த நஷ்டம் என்ன? அவர் ஒப்பந்தம் ஒன்று நடக்கும் பொழுது மூமீன்களுக்கு லாபம்தான், இடையால நிற்பாங்களே முனாஃபிக்குகள் அவங்களுக்கு கவலைதான், விரோதியாக இருப்பாங்களே காஃபிர்கள் அவர்களுக்கும் கவலைதான். அப்போ இந்த ஹுதைபியா உடன்படிக்கையால் மூமீன்களுக்கு 3 லாபம், முனாஃபிக்குகளுக்கு 3 நஷ்டம், காஃபிர்களுக்கு 3 நஷ்டம். இன்ஷா அல்லாஹ் தெளிவாக நாம் படிப்போம். 3வது 8வது ஆயத்திலிருந்து 10வது ஆயத்து வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன, அடுத்தது பைஅத் என்றால் என்ன, பைஅத் செய்யணுமா பையஸ் செய்யாட்டி காஃபிரா, இன்றைய காலத்தில் யார கையில் நாங்கள் பையஸ் செய்யணும் என்ற விடயங்கள் அதில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். 4வது விடயமாக 11வது ஆயத்திலிருந்து 17வது ஆயத்து வரைக்கும் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு போகாமல் பிந்தியவர்கள் முஹல்லஃபீன்களுடைய நிலைமை என்ன? அப்போ ஒரு நலவுல கலந்து கொள்ள இல்லைண்டா பல நஷ்டங்களை வாழ்க்கையில் எதிர்நோக்க வரும் என்பதை தெளிவுபடுத்து. ஹுதைபியாவில் 1400 சஹாபாக்கள் தான் கலந்து கொண்டார், மற்றவர்கள்லாம் மதீனால தங்கிட்டார். இவர்களுக்கு அதற்கு பிறகு நடந்த நலவுகளில் பங்கெடுக்க முடியாமல் போயிடுச்சு. அல்லாஹ் விடல, வர இயலாது, ஹைபருடைய கனிமத் அவங்களுக்கு இல்லை. அதனால் வாழ்க்கையில் சில நலவுகள் தவறும் பொழுது மரணம் வரைக்கும் நலவுகள் அப்படியே தவறிடும் என்றது பெரியொரு பாடம். 5வது பைஅத்து ரிதுவான், அதாவது சஹாபாக்கள் நபியுடைய கையில் பைஅத் செய்தார்கள், இந்த பைஅத்து ரிதுவான் செய்தவர்களுக்கான கூலி என்ன? 1400 பேர் போயிருந்தாங்க சஹாபாக்கள், அதிலையும் விசேஷம் என்ன தெரியுமா, 1399 பேர் தான் பைய செஞ்சாங்க. தவறியால் எத்தனை பேர்? ஒருவன் தான் முனாஃபிக், ஜத்து பின் கைஸ் என்ற முனாஃபிக் என்ன செஞ்சிட்டான், மெதுவாக பையத் நடக்கும் பொழுது ஒட்டகத்துக்கு கீழே மறைஞ்சி இருந்துட்டான், துருப்பாக்கியை சாலிப்பார் தான். அந்த 1399 பேரும் சொர்க்கவாதி ஆகிட்டாங்க, அவ்வளோ தூரம் போய் அந்த ஒரே ஒருவன் மூதேவி ஆகிட்டான். அல்லாஹ் பரம்பரையே எங்களை பாதுகாக்கணும் இவ்வாறான செயல்களை விட்டு. அடுத்தது 6வது கனிமத் சம்பந்தமாகவும் மூமீன்களுக்குரிய நியமத்துகள் சம்பந்தமாகவும் அல்லாஹ் 20-24வது ஆயத்துகளில், 7வதாக ஹுதைபியாவுடைய நாளையில் அல்லாஹ் முஷ்ரிக்கீன்களுக்கு ஏற்பட்ட தோல்வி ஒப்பந்தத்துடைய ஹிக்மத் என்ன என்பதையும், 8வது தலையங்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவொன்று தானே கண்டாங்க, நபிமார்களுடைய கனவின் முக்கியத்துவம் என்ன? இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முக்கிய காரணம் நபியுடைய ஒரு கனவு, அந்த கனவை வச்சு தான் நபி அவங்க சஹாபாக்களை கூட்டிட்டு போனது. அந்த கனவு, கண்ட கனவு நிறைவேறியது 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான். சில கனவுகளை நாங்கள் 10 வயசில் காணுவோம், அந்த கனவு நடக்கும் ஒரு 50 வயசில். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 9 வயசில் தான் கனவு கண்டார், ஆனால் கனவு நடப்பதற்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் எடுத்தது. சில கனவுகள் கண்டுவிடுவோம், சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் கனவுகளை யாரும் சொல்லக்கூடாது என்பது மிக முக்கியமான உபதேசம். கடைசியாக 9வது தலையங்கமாக 29வதும் கடைசியுமான இந்த சூராவுடைய ஆயத், அல்லாஹ் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன? நீங்கள் அந்த ஆயத்தை பார்த்தாலே இன்றைக்கு யாரிடமாவது தன்மை இருக்குதா, அந்த தன்மையை கண்டிங்கன்றால் சஹாபாக்களுடைய சாயல், சஹாபாக்களை போல உள்ளவங்க லோகத்தில் மீதமாக இருக்கிறார், அந்த தன்மைகள் ஒத்தர்டையும் இல்லையா
மனிதர்களை விட்டு ஓரமாகிடுங்க. ஏனென்றால் மனித வடிவில் வேறு விடயங்கள் உலகத்தை நடமாறுது. சஹாபாக்கள் தான் உண்மையான மனிதர்கள் என்பதெல்லாம் ஒன்பதாவது விடயமாக தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே இதுதான் இந்த சூராவுடைய சுருக்கமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் சில ஆயத்துகளை மாத்திரம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபத்ஹுடைய முதல் வசனங்களில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. அல்லாஹ் சொல்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நிச்சயமாக நபியே, உங்களுக்கு தெளிவான வெற்றியை நாம் தந்து விட்டோம். தந்து விட்டோம், இன்னும் வெற்றி கிடைக்க இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டார். அவ இறந்த காலத்தையும் அல்லாஹ் சொல்றான் தந்து, அவ்வளோ உறுதி. அல்லாஹ்ட கலாம்ல அணு அளவும் சந்தேகம் வந்துடக்கூடாது. குர்ஆன்ல அணு அளவும் சந்தேகம் வந்தா எங்களோட பேர் முஸ்லீம் அல்ல. எங்களோட பேர் என்ன இல்லை? இன்னா ஃபதஹ்னா லக, நபியே உங்களுக்கு வெற்றியை தந்து விட்டோம். ஃபதஹம் முபீனா, தெளிவான வெற்றி அது, சந்தேகம் இல்லாத வெற்றி. அப்ப கண்ணுக்கு முன்னால ஹுதைபியா உடம்படிக்கேன்றது தோல்வி மாதிரி விளங்கு. என்ன தோல்வி? ஒப்பந்தம் எழுதியாச்சு, மக்கா உள்ளுக்கு உங்களுக்கு வரையில, போங்க வெளியே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. வெளிரங்கத்தில் பார்த்தா தோல்வி, உள்ரங்கத்தில் தோல்விக்கு பின்னால் வெற்றி. இஸ்லாமிய விடயங்கள்லாம் அவ்வாறு தான் இருக்கும். இஸ்லாம் என்பது சோடா போத்தலை போல இல்லை, உடைச்சத்தோட கேஸ் வெளியே வரும். உடைச்சத்தோட அது இன்றைக்கு வாலிபர்களிடம், இந்த குர்ஆன் தெரியாத சிலரிடம் உருவாகின ஒரு பழக்கம் அது. இஸ்லாம் என்றா என்ன? உடனே உடனே இல்லை, உடனே அல்ல, எல்லாமே நடக்கும் பொறுமையாக. அப்போ வெளிரங்கத்தில் ஹுதைபியா உடன்படிக்கை எவ்வாறு இருக்குது? முஸ்லீம்களுக்கு தோல்வி. ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே உங்களுக்கு தெளிவான வெற்றியை தந்துட்டோம். இந்த வெற்றியால் நாலு வகையான லாபம், இந்த வெற்றியால் நாலு வகையான லாபம் யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அவங்க தானே இந்த உம்மத்துடைய தலைவர், இந்த உம்மத்துடைய தலைவர் அவங்க தானே. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து நாள் வரைக்கும் பேசப்படுவாங்க. கியாமத்து நாள் வரைக்கும் என்ன செய்யப்படுவாங்க? எங்கே இருந்தவன்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏசுவான். எங்கே இருந்த 2 கோடி 10 கோடி உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் கிளந்தெழும்புவாங்க. இது காலாகாலம் நடந்து கொண்டே இருக்கும். காலாக ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயர்வு கிட்ட யாரும் போக இயலாது. அப்ப இந்த வெற்றியை தந்தது நாலு வகையான லாபம். முதலாவது லாபம் அல்லாஹ் சொல்றான், ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر. முதலாவது ليغفر لك الله, لك الله உங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு. யாரை மன்னிக்கிறதுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ليغفر لك الله, எதை மன்னிப்பதற்கு? ما تقدم من ذنبك, நீங்கள் முன் செய்த பாவம். வமா தஅஃர், நீங்கள் பின் செய்த பாவம், இவைகளை மன்னிப்பதற்கு. அப்படின்னா எங்கட அகீதால ஒன்று என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டோம். அப்ப ரசூலுல்லாஹ் பாவம் செஞ்சாங்களா? அப்ப தஃப்சீர் தெரியாதவங்க தர்ஜமா எழுதும் பொழுது வர பிரச்சனை இதுதான். என்ன பிரச்சனை வரும்? அவன் பாவம் எழுதிடுவான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சார், மூசா அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சார். ஆனால் எங்களுடைய அகீதால ஒன்றுன்னு நபிமார்கள் பாவத்தை விட்டு மஸூம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பாவம் செஞ்சாங்க? இந்த இடத்துல பாவம்ங்கிறது என்ன? தஃப்சீருடைய உலமாக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுல வரலாற்றுடைய உலமாக்கள் இமாம் சுபுகி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஜாஹிலியத்தில் நடந்த சில விடயங்கள் இதைத்தான் அல்லாஹ் மன்னிப்பதாக சொல்றார். இது இமாம் சுபுகியுடைய கருத்து. ஆனால் இமாம் ஜமக்ஷரி தஃப்சீருடைய இமாம், இமாம் பைதாவி
இந்த ரெண்டு பேரும் சொல்லும் பொழுது பாவம் அல்ல, சின்ன சின்ன சருகல்கள், ஜல்லாத்து சகீரா. இந்த இடத்துல பாவம் என்றால் பாவம் அல்ல, சின்ன சின்ன சருகல்கள் நடந்திருக்குமே நபியுடைய வாழ்க்கையில, இதை மன்னிப்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆனா இமாம் சுபுகி இமாம் ஜமக்ஷரியையும் பயதாவியையும் பார்த்து சொல்றார், அப்படி நபியுடைய வாழ்க்கையில ஒரு சருகலும் நடக்கலையே, நடந்தா தானே மன்னிக்கும், சருகலும் நடக்கலையே நபியுடைய வாழ்க்கையில. சரி, அப்ப என்ன சொல்றதுக்கு பதில் என்ன? இந்த உம்மத்துடைய உலமாக்கள், நபிமார்களால சின்ன பாவமோ பெரிய பாவமோ நடக்கவில்லை என்பதுதான் முடிவான விடை. நபி அவங்க சின்ன பாவம் செஞ்சதும் இல்லை, பெரிய பாவம் செஞ்சதும் அல்ல. அப்ப இமாம் அப்துல் ஹக் அத்-திஹ்லவி ரஹிமஹுல்லா, கிட்டத்துல வாழ்ந்தவங்க இந்தியால, இவங்க சுபுக்கி ரஹிமஹுல்லாஹுடைய சொல்லுக்கு சொல்றாங்க, இது பாவம் அல்ல, இது பாவத்தை பத்தியோ இவைகளை பத்தி பேச இல்லை, இது நபியுடைய சங்கையை பத்தி பேசு. இது வந்து நபியை இன்னும் சங்கப்படுத்துறோம், யா ரசூலல்லாஹ், உங்களோட பாவங்களை மன்னிக்கிறோம் என்று இது சங்கைக்காக சொல்லப்பட்டதே தவிர இது பாவம் அல்ல. ஏன் இந்த இடத்துல சொல்லப்பட்ட தம்பு என்ன வார்த்தை வந்திருக்குது? லியக்ஃபிர லக அல்லாஹு மா தக்தம மின் தம்ப். தம்பண்டா பாவம் தானா? தம்பண்டா என்ன? தம்ப என்றால் அரபியில் பொதுவாக பாவம் என்று சொல்றது. இந்த இடத்தில் தம்ப என்றால் என்ன என்றதுக்கு விளக்கு சொல்லும் பொழுது, இந்த இடத்துல இமாம் காது இயாத், இமாம் காது இயால் சொல்றாங்க, இது வந்து குறைகளை விட்டும் நிரபராதியாக ஆக்குவோம் என்பதுதான் இதனுடைய கருத்து. தம்ப என்றால் பாவம் அல்ல, குற்றங்களை விட்டு உங்களை நிரபராதியாக ஆக்குவோம். இமாம் ஹாசின் தஃப்சீர்லே, தன்னுடைய தஃப்சீர்லே, அதாவுல் ஹுராசானி ரஹிமஹுல்லாஹுடைய சொல்ல கொண்டு வராங்க, முன் பாவம் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமால் ஏற்பட்ட தவறு, பின் பாவம் என்றால் இந்த உம்மத் செய்யக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அதுவும் அந்த அளவுக்கு திருப்தி அளிக்க இல்லை. சொல்றாங்க தம்ப் என்றால், தம்ப் என்றால், ஆக கடைசியாக இந்த கருத்தை கொண்டு வராங்க, தம்ப் என்பது நபியின் மீது சுமத்தப்பட்ட இட்டுக்கட்டுகள் அப்படின்னா. ஏன் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரவுனுடைய மாளிகையிலிருந்து வெளிவந்த பொழுது ரெண்டு திபத்திகள், திபத்தி ஒருவரும் பனு இஸ்ராவி ஒருத்தரும் சண்டை பிடித்து கொண்டிருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் விளக்குறதுக்கு போனாங்க, ஒரு அடிதான் அடித்தாங்க, அந்த இடத்துல மௌத்தாயிட்டான். மௌத்தானா அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது குற்றத்தை போட்டாங்க, நீ வேணுமென்று கொலை செய்தாய், உன்னை கொல்லும். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது போடப்பட்ட பழி. இதே வார்த்தையை அதே தம்ப் என்ற வார்த்தையை அல்லாஹ் சூரத்து ஷுஅராவில் தெளிவுபடுத்துறான். அப்ப தம்ப் என்பது நபியின் மீது போடப்பட்ட பழிகள். எவ்வளவு பழி போட்டாங்க, மக்கால போட்ட பழி இருக்குது, சூனியக்காரன் பொய்யன், மக்காவில் போட்ட எவ்வளோ பழி இருக்குது, மதீனால போட்ட பழி இருக்குது, எவ்வளோ பழிகள். இந்த பழிகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பார் என்று சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கத்தில் ஒன்றுதான், எங்களுக்கெல்லாம் இன்று அல்லாஹ் சிலர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய பழக்கம். இரவையில் எழும்பினா பக்கரா, ஆல இம்ரான், நிசா ஓதிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு நாங்கள் குழுவல்லா, அதுக்குள்ள ஃபலக்கு ஓதுறதை போல எல்லா தொழுகையிலையும் ஓதிட்டே இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த நின்று வணங்கி வணங்கி அப்படியே ரெண்டு பாதமும் வீங்கிடும். எது வீங்கும்? ரெண்டு பாதம். இது ஃபரலான தொழுகை அல்ல, சுன்னத்தான தொழுகை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு கேட்கப்பட்டது, யா ரசூலல்லா, நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியே, இவ்வளோ கால் வீங்கும் வரை, இன்னொரு ரிவாயத்தில் வீங்கி வெடிச்சிடும், வீங்கி என்ன செஞ்சிடும், இந்த ஹதீஸெல்லாம் பார்த்துட்டு தானே நாங்கள் சண்டை பிடிக்கிறது, ராவ் தொழுகையில் சண்டை பிடிக்க தேவையில்லை யாரும், இந்த ஹதீஸ் ஒரு ஹதீஸ் போதும், விருப்பம்ண்டா வீங்க வீங்க தொழுங்க, வெடிக்க வெடிக்க தொழுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, சண்டை பிடிக்காது. நபி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியே நீங்கள், நபி அவங்க சொல்லுவாங்களாம், அஃபலா கூனு அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா
ஏண்டா எனக்கு அல்லாஹ் செய்த உபகாரத்துக்கு நான் நன்றி செலுத்த தான் நின்று வணங்குறேன். இன்னொரு ஹதீஸ்ல அஹ்மத் முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரதியல்லான்னு தான் பார்க்குறாங்க, ஏண்டா அவங்களோட வீட்டுக்குள்ள தானே இருக்கிறது அதிகமாக. ஆயிஷா ரதியல்லாம் பார்க்குறாங்க, தொழுது தொழுது கால் வெடிச்சிட்டு, தொழுது தொழுது என்ன செஞ்சுட்டு, அப்போ ரக்காத்துற எண்ணிக்கை வருமா அவடத்தில்? கியாமுல் ரசூலுல்லாஹ்வுடைய கியாமுல்லைல பார்க்கணுமெண்டா, தஹஜ்ஜுதை பார்க்கணுமெண்டா, அது ரக்காத் அல்ல, கால் வடிக்கும், அதுதான் தொழுது. எவ்வளோ நின்று தொழுது இருப்பா, எவ்வளோ ஓதி இருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ ஆயிஷா ரதியல்லாம் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களோட முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியே, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அப்போதான் யா ஆயிஷா, நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார். அவள் இது ஹுதைபியாவால் நபி அவர்களுக்கு கிடைத்த லாபத்தில் முதல் லாபம், அல்லாஹ் முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டார். ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر முதலாவது. இரண்டாவது, ويتم نعمته عليك, இரண்டாவது ويتم نعمته عليك, நபியே உங்கள் மீது எங்களுடைய நியமத்தை பூர்த்தியாக போகிறோம். என்ன நியமத்து இது? ரெண்டு வகையான நியமத். ஒன்று நுபுவத்துடைய நியமத். அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்தது பெரிய ஒரு அருளா இல்லையா? இன்றைக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டவர்கள், குர்ஆன் கொடுக்கப்பட்டவங்க துன்யா கொடுக்கப்பட மாட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. குர்ஆன் கொடுக்கப்பட்டவங்க எது கொடுக்கப்படாது? துன்யா கொடுக்கப்பட மாட்டாதே. மிக மிக உயர்ந்த ஒன்றை கொடுத்துட்டு தாழ்ந்ததும் கொடுக்குறதா அல்லாஹ்? ஆனால் கவலை என்ன தெரியுமா, குர்ஆன் கொடுக்கப்பட்ட ஒருவர் தன்னுடைய குர்ஆனை உலகத்தாருக்கு முன்னால் கேவலமாக பார்க்கிறார். அப்படின்டா இவற்றை அல்லாஹ் துன்யா கொடுக்கல, ஆனால் குர்ஆன் நல்ல உக்ராத், நல்ல காரி, நல்ல முஃபஸ்ஸிர், நல்ல குர்ஆனுடைய விளக்கம் இவர் போய் சொல்கிறாரு. அல்லாஹ் பாருங்க, துனியாவை தரலையே, இவ்வளோ குர்ஆனை தந்தாலும் வேலை இல்லையே துனியாவில், குர்ஆனை சாப்பிட்றதா, குர்ஆனை சாப்பிட்றதா கேட்குறார். ஏன் குர்ஆனை கேவலப்படுத்தி அவரே பேசுகிறார், இது அல்லாவுக்கு மிக கோபமான விடயம். அதனால தான் இந்த குர்ஆனை படிக்கிறவங்களுக்கு முதல் படித்து கொடுக்கணும் குர்ஆனுடைய பெருமதி. இந்த குர்ஆனுடைய பெருமதி என்ன, அதை படித்து கொடுத்துட்டு தான் குர்ஆனை கொடுக்கும். அந்தளவு ஆக உயர்ந்த ஒரு நியமத் குர்ஆன் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். நியமத் இந்த நுபுவத். அல்லாஹ் சொல்கிறான், வயுதிம்ம நியமதஹு அலைக, நபியே உங்களுக்கு நியமத்தை நாங்க பூர்த்தியாக போறோம். அவ ஹிஜ்ரி 6 இறங்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா இறங்கியதற்கு பிறகு வாழ்ந்த எத்தனை வருஷம்? ஹிஜ்ரி 12 மௌத் ஆயிட்டார். அவர் நுபுவத், ரெண்டாவது ஆட்சி, மக்காவுடைய ஆட்சி உங்களோட கைக்கு வரப்போகுது. மூன்றாவது, வயஹ்தியக ஸிராத்தம் முஸ்தகீமா, வயஹ்தியக ஸிராத்தம் முஸ்தகீமா, நபியே உங்களுக்கு நேரான பாதையை காட்ட போறோம். என்ன பாதை? ஸிராத்தம் முஸ்தகீமா, நேரான பாதை யார்கிட்ட இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதை. யாஸீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா ஸிராத்தில் முஸ்தகீம். நபியே நீங்க நேரான பாதையில் இருக்கிறீங்க, நபியே நீங்க நேரான பாதையில் இருக்கிறீங்க. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் صراط الذين انعمت عليهم. يا الله நேரான பாதை எங்களுக்கு காட்டுன்னு கேட்டுட்டு, நேரான பாதைண்டா என்ன தெரியுமா, நீ யாருக்கு அருள் செய்தாயோ அந்த நபிமார்களுக்கு காட்டிய பாதை. அப்ப உலகத்தில் நேரான பாதை என்று யாரெல்லாம் வாதாடுகிறார்களோ அவ்வளோ பேருடைய வாதாட்டமும் போய் ஒரே ஒரு நேரான பாதை யார் காட்டிய பாதை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரா ஃபாத்திஹால இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், சூரா யாசீன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், சூரா யாசீன் நடுவுலையும் பாருங்க, யா பனி ஆதம் அலம் அஹத் இலைக்கும் யா பனி ஆதம் அல்லா தஅபுதுஷ் ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன்,
وَأَنِعْبُدُونِي هَذَا صِرَاطٌ مُسْتَقِيمٌ அல்லாஹ்வை இபாதத் செய்யறது மட்டும்தான் நேரான பாதை. அவ இங்க நாலாவது இடம் குர்ஆன்ல அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபியே இந்த ஹுதைபியாவுடைய இந்த வெற்றியை தந்தது وَيَهْدِيَكَ صِرَاطًا مُسْتَقِيمًا உங்களுக்கு நேரான பாதையை காட்டுவதற்கு. நாலாவது وَيَنْصُرَكَ اللَّهُ نَصْرًا عَزِيزًا وَيَنْصُرَكَ اللَّهُ نَصْرًا عَزِيزًا நபியே உங்களுக்கு இதற்கு பிறகு கேவலமோ தோல்வியோ இல்லாத உதவியை உதவி செய்வதற்கா? உங்களுக்கு உதவி இறங்க போது இது போகிறோம், தோல்வி இது போகிறோம் உங்களுக்கு இல்லை. அப்போ ஹுதைபியா என்ற உடன்படிக்கைக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு தோல்வியையும் சந்திக்கவில்லை. எவ்வாறான நன்மாராயன். ஹுதைபியாவுக்கு பிறகுதான் மக்காவுடைய வெற்றி, அதற்கு பிறகுதான் தாயிஃபுடைய வெற்றி, அதற்கு பிறகு ஹுனைனுடைய வெற்றி, ஒவ்வொரு வெற்றியாக வந்தது. அதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தோல்வியை கொடுக்கவே இல்லை. இந்த நாலு வகையான நன்மாராயத்தையும் அல்லாஹ் இந்த ரெண்டு மூன்று ஆயத்துக்குள் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். ஹுதைபியா என்பது, உடன்படிக்கை என்பது வெளிரங்கத்தில் ஒப்பந்தமாக இருந்தாலும் உள்ரங்கத்தில் நபியே இந்த நாலு வகையான உதவியும் உங்களுக்கு இருக்கிறது. அதில் முதலாவது உங்களுடைய முன்பின் பாவத்தை மன்னிப்பதற்காகவும், இரண்டாவது வயுதிம்ம நிஅமதஹு அலைக நிஅமத்துகளை பூர்த்தி செய்வதற்காகவும், மூன்றாவது வயஹ்தியக ஸிராத்தம் முஸ்தகீமா நேரான பாதையை உங்களுக்கு காட்டுவதற்காகவும், ஐந்தாவது வயன்சுரகல்லாஹு நஸ்ரன் அஸீஸா நாலாவது உங்களுக்கு நேரான கேவலமற்ற ஒரு உதவியை செய்வதற்கும் நபியே உங்களுக்கு இந்த வெற்றியை தந்தோம். எவ்வாறு? சூரத்துல் கௌசர் ஓதியிருக்கிறோம், இன்னா தைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர் இன்ன ஷானியக்க. பாருங்க இந்த ஆயத்தை எல்லாமே கே கே கேன்னு வரும். நபியே உங்களுக்கு, இன்ன அதைனா க உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தருவோம். அடுத்தது என்ன? ஃபஸல்லி லிரப்பிக்க உங்களோட ரப்ப தொழும். இது கண்ணியமா இல்லையா? பிள்ளைய பார்த்து சொல்கிறோம் உங்களோட வாப்பா, அஞ்சு பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளையை காட்டி சொல்கிறோம் உங்களோட வாப்பாவா? குறிப்பிட்டு சொல்கிறது இது வாப்பாக்கு கௌரவமா பிள்ளைக்கு கௌரவமா? பிள்ளைக்கு கௌரவம். அடுத்த ஆயத்தை பாருங்க, இன்ன ஷானி அக்க உங்களை குறை சொல்லக்கூடியவன் தான் அபுத்தர் சந்ததியற்றவன். அதே போல் இந்த ஆயத்தில் எத்தனை காஃப் வருதுன்னு பாருங்க. இன்ன ஃபதஹ்னா லக்க முதலாவது, இன்ன ஃபதஹ்னா லக்க உங்களுக்கு வெற்றியை தந்தோம் நபி. அடுத்தது பாருங்க ரெண்டாவது, வயுதிம்ம நிஅமதஹு அலைக்க. வயுதிம்ம நிஅமதஹு அலைக்க உங்களுக்கு நிஅமத்தை பூர்த்தியாக்க போறோம். மூணாவது, வயஹ்திய க உங்களுக்கு நேர்வழி காட்டுகிறோம். நாலாவது, வயன் சுரக்க. நாலு இடத்துல அல்லாஹ் நபி அவர்களை பார்த்தே தெளிவுபடுத்துகிறான், இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை என்பது நபியே உங்களுக்கு வெற்றி தான் என்பது அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய வசனங்களை நம்பி இந்த காலத்திலும் சூரா ஃபத்ஹை ஓத ஓத எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும், ஈமான் உண்மையானதாகவும் யகீன் உறுதியானதாகவும் மாறுமேன். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அல்லாஹ் எங்களுக்கும் வைத்து கொண்டிருக்கின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்ந்த வெற்றியை கியாமத் வரைக்கும் எங்களுக்கும் நசீபாக்குவானாக. ஓதி பாருங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما وينصرك الله نصرا عزيزا سبحانك اللهم وبحمدك
نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.